हलो फ्रेंड्स वनकम वेलकम टू शानूस रेसिपी और बेकरी कुले नुणजोना नम्म कन्नल मोदल्ल पड़ुदे इंद कलरफुल्लान ट्यूटी फ्रूटी केक दा अदा वांगी सापड़नु उड़ने आसया रुकों अंद केक वंदु मुट्टे इल्लाम अवन इल्लाम वीटलिये रोम्ब ईसिया नम्म सेंजिरलाम अदा इन्निक्कु नम्म सेंजु पाक्क पोरोम एप्पडी सेय्यिरुदुन्नु पाक्कलाम वांग நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ட்யூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்ய முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு கப்பு புளிப்பில்லாத கட்டி தயிர் எடுத்துப்போம். இந்த தயிரோட ஒரு கப்பு பொடி செஞ்ச வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து முட்டைக்கு பதிலாக தயிர் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து முட்டை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கப்பு தயிருக்கு பதிலாக மூணு முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல் தயிரையும் சர்க்கரையும் அடித்து விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து தயிரில் நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு அடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடாங்கிறது ஆப்பா சோடா தாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி நுரைச்சி வரும். இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். கேக் செய்கிறதுக்கு நான் இங்கே அரை கப்பு ட்யூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்குது. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து அந்த மாவில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் ஆகும்போது நீங்கள் வெறுமனே ட்யூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்திங்கன்னா கேக்கோட அடிப்பாகத்துக்கு போயிடும். இதை மாதிரி மாவு கலந்துட்டு சேர்க்கும் போது கேக்கோட எல்லா பாகத்துலேயும் சமமாக பரவி நமக்கு சாப்பிடும்போதும் சரி பார்க்கும்போதையும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பட்டர் கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலேயுமே ஒரு பட்டர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தா தான் கேக் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். வெறும் பட்டர் கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு கேக் எடுக்க ஈஸியாக வந்துடும். பேக் செய்கிறதுக்கு அடிகனமான வாணலி இல்லைனா நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து வாணலி எடுத்திருக்கேன். வாணலியில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா தட்டு அது மேலே தான் வந்து பேக்கிங் ட்ரேவை வைக்க போகிறோம். டைரெக்டாக பேக்கிங் ட்ரேவை வச்சோன்னா கேக்கோட அடிபாகம் வந்து தீயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம இங்கே வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ப்ரீஹீட் செய்ய போகிறோம். இது சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ பார்க்கும்போது இன்னும் நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து அரை கப்பு வெண்ணெய், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா இன்னொரு வெந்நீர் இருக்க பாத்திரத்தில் வெண்ணெய் கிண்ணத்தை வச்சிங்கன்னா வெண்ணெய் இன்னும் கூட நல்லா உங்களுக்கு உருகி வந்துடும். உருகி வந்தால் தான் உங்களுக்கு இந்த கலவையோடு சேர்க்கும்போது நல்லா சேர்ந்து வரும். இதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், எந்த வாசமும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறது எதுக்காகனா இந்த கேக்கோட இனிப்பு சுவையை இன்னும் கொஞ்சம் அது வந்து எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, எது பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததுனால நான் எல்லோ ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை சேர்க்குறேன். கலர் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணானா சேர்க்க வேண்டாம். அடுத்து நம்ம 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை இது மாதிரி நல்லா சலிச்சுட்டு சேர்க்கும் போது கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும், நமக்கு கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். மைதா மாவு முழுக்க சேர்த்தாச்சு. இப்போ பொறுமையாக மென்மையாக கலந்து விட்டுக்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து கேக் வகைகள் செய்யும்போது மாவு சேர்த்த உடனே ரொம்ப கடினமாக அடித்து நம்ம கலக்கக்கூடாது. மென்மையாக செய்யும்போது தான் கேக்கோட மிருதுத்தன்மை நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒரு பட்டையான கரண்டி வச்சு மாவை கலக்கும்போது இன்னுமே வந்து நமக்கு ஒன்று ஸ்மூத்தான ஒரு மாவு கிடைக்கும். ஸ்பேச்சுலா வச்சு கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. அழகாக ஃபோல்டிங்ஸ் விழுது பாருங்கள், நல்லா இப்போ ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து மைதா மாவு கோட்டிங் கொடுத்து வச்சுருக்க ட்யூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாவோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ட்யூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவு இப்போது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் மாற்றி பேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
மாவை வந்து பேக்கிங் ட்ரேல கொட்டினதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மேல் பாகத்தை நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா தட்டி விடும்போது மாவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த மேல் பாகம் நல்லா உங்களுக்கு சமமாக செட் ஆகி பேக் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ நாம் பேக்கிங் ட்ரேயை ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க இந்த வாணலிக்குள்ளே வச்சிடலாம். இதே நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் பேக் பண்ணுறீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் 40-50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் அவனை பொறுத்து அந்த டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னும் ஆகலாம். இங்கே நம்ம வாணலியில் பேக் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் டைம் ஆகும், 50-60 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நல்லா கரெக்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 40 நிமிஷம் கழித்து நடுவில் திறந்து பார்த்தேன், கேக்கோட மேல் பாகம் மாத்திரம் கலர் மாறி இருந்தது, ஆனால் கேக் வேகலை. மறுபடியும் மூடி வச்சுட்டேன். எப்போவுமே பேக் பண்ணும்போது மைக்ரோவேவ் அவனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாணலியாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை நம்ம நடுநடுவே செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான பதத்தில் பேக் பண்ணி எடுக்க முடியும். இப்போ சரியாக 65 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பக்கங்களில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பைனாப்பிள் அந்த ஃப்ளேவரோட வாசம் கமகமன் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை எடுத்துடலாம். கேக்கோட வாசனையும் அது வெந்து வந்திருக்க பக்குவத்தையும் பார்க்கும்போது சாப்பிட்ணுங்கிற ஆசையை தூண்டுற மாதிரி இருக்குது. இப்போ நல்லா சூடாக இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது ஆறணும். கிச்சன் டவல் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் ட்ரேலேருந்து கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆற விட்டால் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கனால ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். அந்த டியூட்டி ஃப்ரூட்டி எல்லா இடங்கள்லையும் பரவி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டிலேயே செய்த கண்ணை கவரும் டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டுடலாம். கேக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ணுறதுங்கிறது ஒரு சுகமான அனுபவம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கேக் செய்ய முடியுதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பைனாப்பிளோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு கேக் துண்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது, பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்டில் இவ்வளோ ஒரு சுவையான சூப்பரான கேக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரோட வாசனையும் கேக்கு நல்லா வெந்து மெத்து மெத்துன்னு இருக்குது. சாப்பிடும்போது வாயிலேயே கரையிற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வீட்டில் செஞ்சுன்னு சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ஒரு கேக் செய்ய முடியும்னா ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. அடுத்து வர வீடியோவில் இன்னொரு ரெசிபின்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.